வெல்கம் ஃப்ரெண்ட் சித உங்க சினிமா கிராவிட்டி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மூவியோட முழு கதை நாம் பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு ஆச்சாரியா சரி வாங்க நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல சித்தவனம் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை காமிப்பாங்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியால மொத்தமா பாதகட்டம் அதுக்கப்புறம் தர்மஸ்தலி அப்படிங்கிற ஒரு ரெண்டு இடம் இருக்கும் இந்த பாதகட்டம் இடத்துல இயற்கையான மருத்துவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க மருத்துவர்கள் எல்லாம் இருப்பாங்க இந்த தர்மஸ்தலியில் ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த தர்மஸ்தலியில தான் இந்த சித்தவனத்தோட ஒரு மிகப்பெரிய கோயிலே அங்க இருக்கும் இந்த இடத்துல தான் வில்லனும் இருப்பாரு இந்த வில்லனு கீழே ஏகப்பட்ட அடியாளுங்க எல்லாம் அவர் கூட இருப்பாங்க இந்த வில்லனும் அவரோட அடியாளங்களும் சேர்ந்து இந்த தர்மஸ்தலியில ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கோயிலுக்கு வர மக்களோட செயினை திருடுறது அதுக்கப்புறம் சாராயம் காய்ச்சுறது அதுக்கப்புறம் தப்பா நடந்துக்கிறதுன்னு ஏகப்பட்ட தப்பாக விஷயங்களை இந்த வில்லனும் அவரோட அடியாளங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் சில கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தெரிய வரும் அவங்க இந்த வில்லனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு வருவாங்க ஆனால் அவங்களையே இந்த வில்லனை கொடூரமாக கொண்டுருவான் இப்போ அப்படியே கட் பண்ண படத்தோட ஹீரோவை காமிப்பாங்க இவரோட பேரு ஆச்சாரியா ஆச்சாரியா இந்த ஊருக்கு வந்திருப்பாரு எதுக்காகனா கார்பெண்டராக வேலை செய்யறதுக்காக வந்திருப்பாரு அதாவது மர வேலை செய்யறக்காக வந்திருக்காரு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஆச்சாரியா தங்க போறாரு அவரோட ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட ஆச்சாரியா நல்லா பேசிட்டு இருப்பாரு இந்த இயற்கையான மருத்துவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த மருத்துவர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கும் அந்த வில்லனோட கேங்குக்கும் சுத்தமா ஆகாது இந்த வில்லனை பத்தி அந்த கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் கிட்ட இந்த மருத்துவர்கள் தான் சொல்லி இருப்பாங்க இந்த விஷயம் அந்த வில்லனோட அடியாளங்களுக்கு தெரிய வந்துடும் அதனால இவங்க எல்லாத்தையும் போட்டு அந்த வில்லனோட அடியாளங்க எல்லாம் இருப்பாங்க இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாவே தெரிய வரும் ஆச்சாரியாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது ஆச்சாரியா வில்லனோட அடியாளங்களா இருக்க அந்த இடத்துக்கு போவாரு அங்க போனா ஒரு அடியால் ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப தப்பாக நடந்துட்டு இருப்பான் இதை பார்த்த ஆச்சாரியா அந்த வில்லனோட அடியாலை போட்டு பயங்கரமாக அடி அடி நடிப்பார் அங்க ஏகப்பட்ட பேர் ஆச்சாரியாவை அடிக்க வந்துருவாங்க அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சிருவாரு அந்த வில்லனோட அடியாலோட ஒரு காலையும் உடச்சி விட்ருவாரு இப்போ இந்த அடியாலுக்கே அந்த மருத்துவர்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வரும் இப்போ இன்னொருத்தரை காமிப்பாங்க இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மெயின் மெயின் வில்லன் சொல்லி தான் அந்த ஊரில் இருக்க இன்னொரு வில்லன் இருக்கார்ல அவர் எல்லா தப்பையுமே அந்த ஊருக்குள்ளே பண்ணிட்டு இருப்பாரு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அந்த சித்தவனம் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை மொத்தமாக இந்த வில்லன் அவரோட தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக தான் அந்த இன்னொரு வில்லன் மூலமாக அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ணிட்டு அந்த மக்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தால் அந்த மக்கள்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு எப்படி எப்படியாவது போயிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த சித்தவனம் ஃபாரஸ்ட் ஏரியாவை இந்த மெயின் வில்லன் அவரோட தான் மாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு ஆச்சாரியா ஃப்ரெண்ட் வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு டீச்சர் வந்து பாட்டு கிளாஸ் சொல்லி தரேன்னு சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்கள எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த பொண்ணுக்கு நான் பாட்டு சொல்லி தரேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு போறாங்க அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற டீச்சரை ஆச்சாரியா பாப்பாரு ஆச்சாரியாக்கு ஏற்கனவே அவங்களை தெரிஞ்ச மாதிரி பாத்துட்டு இருப்பாரு இந்த மருத்துவர்கள் இருக்காங்கல்ல இவங்களோட இடத்துல இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு காண காணாம போயிடுறாங்க அந்த பொண்ண எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க ஆச்சாரியாவும் தேடுவாரு இந்த பொண்ணை சில பேர் சேர்ந்து கடத்திட்டு போயிருப்பாங்க இந்த பொண்ண காப்பாத்துறக்காக ஆச்சாரியா போறாரு அந்த பொண்ண எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல அவங்க அப்பா கிட்ட ஃப்ளூட் வேணும் அப்படின்னு கேட்கும் அதுக்கு அவங்க அப்பா இந்த மாசம் என்கிட்ட காசு இல்லாமா உனக்கு அடுத்த மாசம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு இந்த குட்டி பொண்ணுக்கு பயங்கர சோகமா இருக்கும் ஆச்சாரியா கிட்ட வந்து அப்படியே உட்காரும் ஆச்சாரியாவும் நீ சோகமா இருக்க அப்படின்னு கேப்பாரு என்னோட அப்பா புளூட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தராமலே இருக்காரு அப்படின்னு சொல்லும் ஆச்சாரிய இத கேட்டுட்டு உள்ள போய் ஒரு பெட்டியை தரப்பாரு அதுக்குள்ள ஒரு புளூட் ஒன்று இருக்கும் இந்த புளூட்டை பார்த்த உடனேமே ஆச்சாரியா பயங்கர எமோஷனல் ஆவாரு அதுக்கப்புறமா அந்த புளூட்டை கொண்டு போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுப்பாரு அந்த சின்ன பொண்ண அந்த புளூட்டை வாங்கிட்டு இந்த புளூட் உங்களோடதா அப்படின்னு ஆச்சாரிய கிட்ட கேட்கும் அதுக்கு ஆச்சாரியா என்னோடது இல்லை என்னோட ஃப்ரெண்டோடது இப்போ நீ எனக்கு ஃப்ரெண்ட் அதனால தான் உனக்கு இந்த புளூட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வார் இந்த சின்ன பொண்ணு அந்த ஃப்ளூட் எடுத்துட்டு அந்த பாட்டு டீச்சரோட வீட்டுக்கு போகும் இந்த ஃப்ளூட்டை பார்த்த அந்த பாட்டு டீச்சர் இந்த ஃப்ளூட்டு உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஆச்சாரியாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் இந்த ஃப்ளூட்டை பார்த்து இந்த பாட்டு சொல்லி கொடுக்கிற டீச்சரும் ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க ஆச்சாரியாவை பார்க்குறதுக்கு நேரில் போயிடுவாங்க அங்க போயிட்டு இந்த ஃப்ளூட் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு இந்த டீச்சர் ஆச்சாரிய கிட்ட கேட்பாங்க அதுக்கு ஆச்சாரியா இந்த

அவர் கத்தி எடுத்துட்டு போய் வில்லனோட கையிலே வெட்டிடுவாரு வில்லனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாரு இந்த வில்லனோட கையில யார் இப்படி வெட்டினாங்கன்னு அந்த ஊரு ஃபுல்லா அவரோட அடியாளங்களை விட்டு தேட சொல்றாரு கோவத்துல அவரோட போட்டோவை அவரே போட்டு உடைக்கிறாரு இந்த போட்டோவை ரெடி பண்றதுக்கு இப்ப ஆச்சாரியா தான் இந்த வில்லனோட வீட்டுக்கு வருவாரு அந்த போட்டோவை ரெடியும் பண்ணிடுவாரு ஆனா அதுக்கு காசு வாங்க மாட்டாரு அதுக்கு வில்லன் செஞ்ச வேலைக்கு காசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்வாரு ஆச்சாரியா வேணான்னு சொல்வாரு எங்க பொண்ணோட முகத்தை கம்மி அப்படின்னு வில்ல ஆச்சாரியா கிட்ட வருவாரு கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஆச்சாரியா அந்த வீட்டை விட்டு போயிருவாரு இந்த எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க குழந்தைங்க குடிக்கிறக்காக ஒரு மருந்து மாதிரி ஒன்று செஞ்சிருப்பாங்க அந்த மருந்துல வில்லனும் மெயின் வில்லனும் சேர்ந்து விஷத்தை கலந்துருவாங்க இது தெரியாம அந்த மருந்த இந்த குழந்தைங்கள்லாம் குடிச்சிருவாங்க அதனால அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா மயக்க வந்துடும் சில பேர் இறக்குற நிலைமை கூட போயிருவாங்க இந்த டைம்ல கரெக்டா வில்லனோட ஆளுங்கெல்லாம் அந்த கூட்டத்துல இருப்பாங்க அவங்க இதெல்லாத்துக்குமே காரணம் அந்த மருத்துவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டு அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருமே பயங்கரமா கோபப்பட்டு அந்த மருத்துவர்களை போட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அடி அடி நடிச்சிருவாங்க இதனால இந்த மருத்துவர்கள்லாம் இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வில்லனுக்கு ஆச்சாரியா தான் இந்த மாதிரி அவரோட கையில வெட்டுனது அப்படின்னு தெரிய வந்துடும் இந்த மருத்துவர்கள்லாம் ஊரை விட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்க ஆச்சாரியாவும் வந்துருவாரு எதுக்காக இந்த இடத்த விட்டு போறீங்க என்ன நம்புங்க இனி இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது என்ன தம்பி ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு இந்த டைம்ல கரெக்டா அந்த வில்லனோட அடியாளுங்க எல்லாம் வந்துருவாங்க ஆச்சாரியாவை அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஆச்சாரியாவை காப்பாத்திருக்கு அந்த மருத்துவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த அடியாளுங்க எல்லாம் ஆச்சாரியாவை அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆச்சாரியா அந்த வில்லனோட அடியாளுங்க எல்லாத்தையுமே பயங்கரமா அடிச்சு போட்டுருவாரு அது மட்டும் இல்லாம வில்லனோட அடியால் ஒருத்தனை தூக்கிட்டு வில்லனோட வீட்டுக்கே ஆச்சாரியா போயிடுறாரு அங்க போயிட்டு வில்லனே போட்டு ஆச்சாரியா பயங்கரமா மிரட்டுறாரு அப்ப வில்ல உனக்கும் அவங்களுக்கும் என்னதான் சம்மந்தம் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வில்லன் கேட்பாரு அப்பதான் ஆச்சாரியா ஒன்னு சொல்வாரு இத கேட்ட உடனேமே வில்லனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும் வில்லனுக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவாரு அவர் யாருன்னு பார்த்தோம்னா அவரு இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ அவரோட பேர் தான் சித்தா இப்போ சில மருத்துவர்கள்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு குழந்தை ஒண்ணு அந்த காட்டுக்குள்ள இருக்கும் அந்த குழந்தைய யாரோ அந்த காட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த மருத்துவர்கள்லாம் போறாங்க இப்போ இந்த குழந்தையை இந்த மருத்துவர்களே வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைய வளர்ந்துருச்சு அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ சித்தா இவரு இந்த சித்தவனம் அப்படிங்கிற பாரஸ்ட் ஏரியால அந்த மருத்துவர்கள் கிட்ட தான் இந்த சித்தா வளர்ந்துருக்காரு அந்த பாட்டு சொல்லி கொடுக்கிற டீச்சரும் சித்தாவும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சித்தவனம் பாரஸ்ட் ஏரியால இருக்க எல்லாருமே நல்லா நிம்மதியா சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆனா திடீர்னு அந்த மெயின் வில்லனோட தம்பி பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வருவாரு அந்த வில்லனையும் கூட்டிட்டு அவரு வந்து இந்த கோயில் இருக்கிற இடத்த மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே வேலையும் கிடைக்கும் இதை ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனாகவும் மாற்றிடலாம் அப்படின்லாம் அந்த ஊரில் இருக்க மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு அவங்க இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் ஏற்கனவே நிம்மதியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால அந்த மெயின் வில்லனோட தம்பியும் இந்த வில்லனும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க பேசாமல் அந்த கோயிலையே இடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அந்த கோயிலையும் இடிக்கிறக்காக வருவாங்க இந்த டைம்ல சித்தா அந்த இடிக்க வரவங்களை எல்லாத்தையும் தடுக்க பார்ப்பாரு அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா அடிப்பாரு அந்த மெயின் வில்லனோட தம்பிய சித்தா கொன்றுவாரு அடியாளுங்களை எல்லாம் போட்டு சித்தா அடிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா வில்லன் வந்து சித்தாவை கத்தியாலே குத்திடுவாரு இருந்தாலும் சித்தா அவங்க எல்லாத்தையுமே கோயில இடிக்க விடாம தடுத்துருவாரு அதுக்கப்புறமா மயக்கம் போட்டு விழுந்துருவாரு சித்தாவை ஒருத்தர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு இவர் யாருன்னு பார்த்தோம்னா கெட்டதுக்கு எதிராக போராடுற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் இவர் தான் இப்போ சித்தாவையும் காப்பாத்திருக்காரு அது மட்டும் இல்லாம சித்தா கிட்ட ஒண்ணு சொல்றாரு சித்தாவோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சண்டையில இறந்து போயிட்டாங்க இறந்து போறதுக்கு முன்னாடி சித்தாவோட அப்பா அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட என்னோட குழந்தைய நீதான் காப்பாத்தனும்னு சித்தா குழந்தையா இருக்கும்போது போது ஒருத்தர் கிட்ட குடுத்துட்டு சித்தாவோட அப்பா இறந்து போயிடுவாரு யாருகிட்ட கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா ஆச்சாரியா கிட்ட தான் கொடுத்திருப்பாரு ஆச்சாரியா சின்ன வயசுல இருந்தே அந்த கெட்டத்துக்கு எதிரா போராடுற அந்த கூட்டத்துல இருந்திருக்காரு ஆச்சாரியா தான் சித்தா குழந்தையா இருக்கும்போது அப்படின்னு மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி அந்த காட்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு போயிருவாரு இந்த விஷயம் இப்போ சித்தாக்கும் தெரிய வரும் இப்ப சித்தாவும் ஆச்சாரியாவும் போய் பாப்பாரு இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க சித்தா இந்த கூட்டத்துல ஒருத்தர அவரும் சேர்ந்துடுறாரு இவரும் பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கோம் ஆனா திடீர்னு ஒரு சண்டையில சித்தா இறக்குற நிலைமைக்கும் போயிருவாரு சித்தா இறக்குறதுக்கு முன்னாடி ஆச்சாரியா கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாரு அவரோட ஊர்ல இருக்க மக்கள் எல்லாத்தையும் இனிமே ஆச்சாரியா தான் இனிமே பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் வாங்கிட்டு இறந்தும் போயிடுறாரு அதனாலதான் ஆச்சாரியா இந்த சித்தவனம் ஃபாரஸ்ட் ஏரியாக்கு வந்திருப்பாரு இதெல்லாத்தையும் ஆச்சாரியா அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிருவாரு இப்ப வில்லனும் அந்த மெயின் வில்லனும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க பேசாம இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம கொண்டரலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நமக்கே கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க இந்த டைம்ல கரெக்டா ஆச்சாரியாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இது வந்து வில்லனோட பிளான் தான் ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே கோயிலுக்கு வந்துருவாங்க இப்ப வில்லனோட அடியாளுங்க எல்லாருமே இந்த கோயில் கிட்ட வந்துருவாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ற வந்துட்டு இருக்காங்க இப்ப கரெக்டா ஆச்சாரியாங்க போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாரு தப்பு சிந்த இடத்துக்கும் வந்துடுறாரு வில்லனோட அடியாளுங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா அடி அடி நடிப்பாரு ஒருத்தர் விடாம எல்லாத்தையுமே கொண்டாடுறாரு அந்த வில்லனையும் கொன்றுவாரு அந்த மெயின் வில்லனையும் கொண்டாடுறாரு இந்த சித்தவனம் பாரஸ்ட் ஏரியால இருக்க அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ஆச்சாரியா காப்பாத்திட்டாரு இப்ப ஆச்சாரியா இந்த ஊரை விட்டு போற மாதிரி காமிப்பாங்க இதோட இந்த ஆச்சாரியா அப்படிங்கிற படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் டென்னுக்கு ஒரு போர் கொடுக்கலாம் எனக்கு இந்த படம் ரொம்பவே ஒரு சுமாரான ஆவரேஜான படமா தான் இருந்துச்சு புதுசா வந்த படங்குறனால தான் நம்ம சேனல்ல எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டோம் இந்த படம் உங்களுக்கு உண்மையாலையும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்ல போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்